ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் வந்து திரு எல்முருகன் வந்து இருந்தார், தமிழக தேசிய கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி இணையமைச்சராக கொடுத்து வைத்திருக்காங்க. அந்த இணையமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான பவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, நிராகரிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும். என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கட்சி ஜாதி மதம் பார்ப்பதில்லை, ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கிறது. 12 SC பொழுது உங்களுக்கு இந்த முறை வந்து நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இல்ல இல்ல நான் வேண்டாம்ட்டேன். உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் டாப் டென்னில் இருந்தான்னு வரீங்க, நான் என்னோடது டாப் டென்னாக கூட வச்சுக்கல. ஓபிசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடஒதுக்கீட்டுக்கு யார் தான் காரணம்? யார் தான் காரணம்னா தம்பி, சமூக நீதி காத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி. உண்மைதான் தம்பி, 12 SC யார் கொடுத்தா? அந்த ரிசர்வேஷன்ல வரணும். நீங்க எங்க மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு முன்னேறிய சமுதாயத்திற்கு மட்டுமான கட்சி, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சி என்று இந்தியா முழுமைக்கும் முதல்ல அது தமிழ்நாட்டில் தான் போதிக்கப்பட்டது. 10% இடஒதுக்கீடு வந்து இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லி வாதம் பண்ணும்பொழுது நம்ம திருப்பம் வந்து இப்போ இந்த மெடிக்கல்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எப்படி சரியான ஒன்று? அது பிராமின்ஸ் ஏழைகள் இல்லையா, முதலியார்கள் ஏழைகள் இல்லையா, வெள்ளாளர் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்றது. எல்லா கம்யூனிட்டியிலுமே ஏழைகள் இருக்கிறார்கள், எல்லா கம்யூனிட்டியிலுமே பணக்காரர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒழிக்கிறதுக்கு 75 ஒழிப்பு திட்டம்லாம் இருக்கு, நம்ம அதன் மூலமெல்லாம் வறுமை ஒழிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல வந்து யாரெல்லாம் வந்து கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி உள்ளார்களோ அவங்க பொருளாதார ரீதியாக, பொருளாதார என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. நீ ஏன்னா நீங்க இல்லை கிடையாது அப்படின்றப்ப நம்ம இதை கொடுக்கும் பொழுது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னா அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியும் வரலாம், பேக்வர்ட் கம்யூனிட்டியும் வரலாம். சார், நீங்கள் இதை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேக்வர்ட் கம்யூனிட்டி வர முடியாது சார் அதில். ஏன்னா கொடுத்துருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கக்கூடியவங்க வந்து இடபிள்யூஎஸ்க்குள்ளே வர முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க இதுக்குள்ளே இருக்காங்க. மத்திய பாஜக வந்து இந்த பக்கம் தமிழர்களுக்காக நிற்குமா இல்லை கன்னடர்களுக்காக நிற்குமா? எந்த தமிழக பாஜக தமிழக மக்களுக்காக தான் இருக்கும். அவர்கள் தேசத்தை பார்ப்பார்கள். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு வி பி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லையா? இல்லை சார், இல்லை சார். உங்களுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிமுகவில் எம்பி, பிறகு திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர், துணை சபாநாயகருமே கூட, இன்றைக்கு பாஜகவில் வந்து துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் வந்து இருந்திருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல பாஜகவின் துணைத் தலைவர் அப்படின்ற பதவி உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்சியில் சேர்ந்து ஒரு 15 தான் ஆகுது. அது இந்த 15 ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநிலத்தினுடைய துணைத் தலைவரோடு மட்டுமல்லாமல் 10 கொண்ட ஒரு கோர் கமிட்டி, டிசிஷன் மேக்கிங் பாடி, அதில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உன்னை ஏமாற்றம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவில் நீங்கள் மாநில துணை பொதுச் செயலராக இருந்திருக்கீங்க. 9 வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் ஐ வாஸ் அலவுடு டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி. என்னுடைய கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்பாக இருந்த திரு எல்முருகன் அந்த பதவியில் வந்து இருந்திருந்தார், இன்றைக்கு அவர் வந்து இணையமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் வந்து திரு எல்முருகன் வந்து இருந்தார், தமிழக தேசிய கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி இணையமைச்சராக கொடுத்து வைத்திருக்காங்க. அந்த இணையமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான பவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. நீங்கள் சொல்வதை நான் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை, இல்லை. ஏன்னா நான் ராஜ்யசபாவில் மெம்பராக இருந்ததுனால எனக்கு எல்லா நடவடிக்கையும் தெரியும்.
அவர் ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார். சமீபத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். எப்படி முடிவு எடுத்தாங்கன்னா, இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிராகரிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதனால் மாநில தலைவர் கொடுத்தாங்க. தமிழகத்தில் ஒரு எம்பி கூட பிஜேபி எம்பின்னு சொல்ல முடியாது. தமிழகத்தில் இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் இருந்தாலும், நாம் ஆரிஜின் வந்து ஜெய்சங்கர் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர் அவர் இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுகின்ற ஷெட்யூல் காஸ்ட் அமங் ஷெட்யூல் காஸ்ட் அருந்தீர் கம்யூனிட்டி, அந்த சமுதாயத்திற்கு இதுவரையிலும் மத்திய அமைச்சரவையில் இடம் எந்த கட்சியும் தரவில்லை. ஆகவே நிராகரிக்கப்பட்ட சமுதாயமாக கருதப்படுகின்ற அருந்தீர் சமுதாயத்திற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து கொண்டு போய் அமைச்சராக்கியிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு மிக வேகமாக செயல்படுகின்ற, நான் அடிக்கடி ஆங்கிலத்தில் சொல்லுவது போல, எ மேன் ஃப்ரம் காக்கி டு காவி. இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக வந்து திரு அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுத்து கூட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அவர் கொடுத்துருக்கலாம்ல, இது வந்து பவர் இல்லாத ஒன்று தானே, அவருக்கு இருக்கப்பட்ட அந்த பவரை வந்து குறைக்கக்கூடியது அல்லது பறிக்கக்கூடிய ஒன்று தானே பார்க்கப்படுகிறது. யாரோட இது பவர்? எல்முருகனுடைய இணையமைச்சர் பதவின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் கிடையாது இல்லை? அது வந்து நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரையில் இந்த சமுதாயத்திற்கு இதுவரையிலும் ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த பெரம்பலூர் ராஜா அவர்களுக்கு ஒரு கேபினெட் கிடைத்திருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொன்னால் மூப்பனாரோட இருந்த அருணாச்சலத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த அருந்தீர் சமுதாயத்திற்கு இதுவரையிலும் வாய்ப்பு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டதை அறிந்து பிரதம அமைச்சர் இந்த வாய்ப்பினை இந்த செக்ஷனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை போன்றவர்கள் நாங்கள் பெருமையாக தான் கருதுகிறோம். காரணம், நம்மையும் மதித்து நம் சமுதாய மக்களுக்கு இவர் உதவி செய்வார், உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவரை அமைச்சராக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த கட்சி ஜாதி மதம் பார்ப்பதில்லை, ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கிறது, ஒழுக்கம், மேன்மை, உழைப்பு, ஊழலற்ற தன்மை. யார் இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய இடத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். பாருங்கள், 12 எஸ்சி பொழுது உங்களுக்கு இந்த முறை வந்து நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இல்லை இல்லை, நான் வேண்டான்ட்டேன். உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், நீங்க டாப் டென்ல இருந்தான்னு வரீங்க, நான் என்னது டாப் டென்னா கூட வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இதுவரை 6 முறை தேர்தல் நின்றிருக்கிறேன், 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன், 4 முறை தோல்வியடைந்திருக்கிறேன். அந்த வகையில் நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று எல்முருகனிடம் சொல்லிவிட்டேன். இப்போ மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, ஒரு பக்கம் வந்து திமுக தான் காரணம், இன்னொரு பக்கம் அதிமுக இல்லை இல்லை நாங்கள் தான் காரணம், நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை இது வந்து மத்திய அரசு பாஜக தான் காரணம். இப்போ ஓபிசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடஒதுக்கீட்டுக்கு யார் தான் காரணம்? யார் தான் காரணம்னா, தம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இதில் மிகவும் குறைவு. கடந்த ஆண்டு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது அந்த அஃபிடவிட்டில் பாரதிய ஜனதா கட்சி 27% பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கின்ற ஆட்சியும் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு இது உச்சநீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றத்தில் நண்பர் வில்சன் எம்பி அவர் திமுக சார்பாக ஒரு மனு போட்டு ஆதரித்தார். ஆனால் இது காங்கிரஸ் காலத்திலும் சரி, திமுக காலத்திலும் சரி, இது நீதிமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் பொழுது தானே அதற்கு அதிகாரம் கிடைக்கிறது. 27% கேபினட் யுனானிமஸ்லி பாஸ்டு ரெசல்யூஷன் டு தட் எஃபெக்ட், 27% பார் ஓபிசி,
10% ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அது முதல் கட்டமா வந்து பிஜேபி அரசாங்கமே வந்து ஒரு மனம் உகந்து வந்து கொடுக்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி திமுக முதல் கட்டமாக 27% ஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்திற்கு போகவில்லை. முழுமையாக எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஜிஓ பாஸ் செய்கிறதோ அவர்கள் அந்த விழாவை வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கு. கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும் பொழுது நீதியரசர்கள் சொல்றாங்க இந்த ஆண்டு வந்து நீங்க அமுல்படுத்தலன்னா நாங்க வந்து நீட்டை வந்து தடை பண்ணவே நேரிடும் அப்படி சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மத்திய அரசுடைய வழக்கினர் வந்து அமைதியா தான் இருந்திருக்காரு. இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குறிப்பில் இருந்திருக்கு. அப்போ உயர்நீதிமன்றத்து வந்து எச்சரிக்கை கொடுத்தும் உச்ச நீதிமன்றம் வந்து தமிழகத்திற்குள்ள நீங்க கொடுக்கலாம் வந்து இதுல இந்த வழக்கு இருந்தாலுமே கூட தடை கிடையாதுன்னு சொல்லியுமே கூட நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட ஒன்றை வந்து கட்சிகள் வந்து சொந்தம் கொண்டாடுவது எப்படி சரியா இருக்கும்? நீதிமன்றம் மூலமா இது கிடைக்கல. 10% ஃபார் வேக்கர் செக்ஷன். இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. அப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சமூக நீதி காத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி. உண்மைதான் தம்பி. 12 எஸ்சிக்கு யார் கொடுத்தா அந்த ரிசர்வேஷன்ல வரணும். இப்ப ரிசர்வேஷன் நீங்க எங்க மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். இல்ல ரிசர்வேஷன் அதாவது இணை மந்திரி கூட 12 பேருக்கு அட்டெஸ்ட் வச்சு யாரும் கொடுக்கல. காரணம் இந்த இந்த கட்சியை பொறுத்தவரையிலும் இது ஒரு முன்னேறிய சமுதாயத்திற்கு மட்டுமான கட்சி. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சி என்று இந்தியா முழுமைக்கும் முதல்ல அது தமிழ்நாட்டில் தான் போதிக்கப்பட்டது. அப்படி மெல்ல 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 பரவி இது இந்தியா முழுக்கும் பரவிருச்சு. அந்த சூழ்நிலையில் அரசாங்க அமைச்சர்களை மாற்றி அமைக்கிறார் பிரதம அமைச்சர். அவருக்கு உரிமை இருக்கிறது. 12 கேபினட் அமைச்சர்களையே ராஜினாமா பண்ண சொல்லி 12 அமைச்சர்கள் இருந்த இடத்துல ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஆல்சோ பெண்களுக்கு 11 பேர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அட்டேஸ்ட் வச்சு பார்த்தா ஐ ஃபைண்ட் தேர் இஸ் எ கிரேட் சேஞ்ச் இன் தி பொலிட்டிக்கல் சீனரியோ. வந்து 10% இடஒதுக்கீடு வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு வாதம் பண்ணும்பொழுது நம்ம திருப்பம் வந்து இப்போ இந்த மெடிக்கலில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குமே, இது எப்படி சரியான ஒன்று? இல்லை அது இவங்க வேணுமென அரசியல் பிழைப்புக்காக சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன். பிராமின்ஸ் ஏழைகள் இல்லையா, முதலியார்கள் ஏழைகள் இல்லையா, வெள்ளாளர் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற திருநெல்வேலி பகுதியின ஏழைகள் இல்லையா, அவர்கள் கஷ்டப்படவில்லையா, அவர்கள் குலத்தொழிலை விட்டுவிட்டு வெவ்வேறு தொழிலுக்கு போகவில்லையா? 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எப்படி சார் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க? 8 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள சம்பாதிக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க? அவங்க நிர்ணயிச்சிருக்க கூடுது அதுதான். கிட்டத்தட்ட வந்து 66,000 ரூபாய்க்கு மேல வந்து மாத வருமானம் வரும். 8 லட்சம் வந்து இவங்களுக்கு இருக்கலாம், குறிப்பிட்டு இத்தனை அளவு சதுர அடி வீடு இருக்கலாம். இதெல்லாமே இருந்தாலுமே கூட யாரெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குள்ள வராமல் இருக்காங்களோ அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எஸ்சி சமூகம் வந்து இடபிள்யூஸ்குள்ள வராங்க. இது வந்து இடஒதுக்கீட்டுக்கான சரியான ஒண்ணா நீங்க பாக்குறீங்களா? தனிப்பட்ட உங்ககிட்ட நான் கேட்கறேன். என்னைய கேட்டா இது முரணானதா? இல்ல இல்ல இல்ல, இன் ஜெனரலா நான் பாக்குறேன். எல்லா கம்யூனிட்டியிலுமே ஏழைகள் இருக்கிறார்கள், எல்லா கம்யூனிட்டியிலுமே பணக்காரர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஏழ்மை ஒழிக்கிறதுக்கு 75 வறுமை ஒழிப்பு திட்டம் எல்லாம் இருக்கு. நம்ம அதன் மூலமா வறுமை ஒழிக்கலாம். ஆனா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல வந்து யாரெல்லாம் வந்து கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி உள்ள முதல் ஓபிசியை காட்டிலும் இடபிள்யூஎஸ்எல் இருக்கிறவங்களும் கம்மியான மார்க் கேட்டுறாங்க. இரண்டாம் கட்டையில் வந்து எஸ்சி எஸ்டி காட்டிலும் இடபிள்யூஎஸ்எல் இருக்கிறவங்களும் கம்மியான மார்க் கேட்கின்ற பொழுது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களை காட்டிலும் கம்மியான மார்க் வந்து இங்கே வந்து முன்னேறிய வகுப்பினர் இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்கறது வந்து சரியான ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி ஒன்றும் எஸ்சி எஸ்டியை காட்டிலும் குறைச்ச மார்க் இருந்தால் கூட இடபிள்யூஎஸ்எல் அவர்களுக்கு வாய்ப்பு தரணும் சார் கேட்டிருக்காங்க. சார் கேட்டிருக்காங்க, அதுக்கான யூபிஎஸ்சில் வந்திருக்கு. குறிப்பாக ஸ்டேட் பேங்க்ல நடந்த கிளர்க் எக்ஸாமுக்காக வந்து அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி காட்டிலும் கம்மியான மார்க்கில் இடபிள்யூஎஸ் கேட்டிருக்காங்க. இது எப்படி சரியான ஒன்றா இருக்கும்? பொருளாதாரத்தை வச்சு தான் இடபிள்யூஎஸ்சின்னு முடிவெடுக்கிறோமே தவிர
திறமைகளை அடிப்படையில் முடிவெடுக்க. அந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் எஸ்சி எஸ்டியோ ஓபிசியோ வர முடியாது சார். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சோக்கால் இங்கே கூடிய ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் இடபிள்யூஎஸ்குள்ளே வராங்க. இது எப்படி வந்து இல்லை யூ கேன் ஓபிசி கூட வரலாம் நீங்க ஆல்ரெடி ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறதுனால இடபிள்யூஎஸ்ல போட்டிட முடியாது. அதுல வந்து சோ கால் நீங்க இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் போட்டு தான் போட்டிட முடியுன்ற பொழுது இதுல எப்படி சார் சமூக நீதிக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நோ ஒன் இஸ் சோஃபார் ஒரு கிளாரிட்டியா இல்ல கொடுத்து இருக்காங்க. யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாம இருக்காங்களோ அவங்க தான் சொல்லிட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியும் வரலாம் பேக்வர்ட் கம்யூனிட்டியும் வரலாம் சார். நீங்கள் இதை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேக்வர்ட் கம்யூனிட்டி வர முடியாது சார் அதில். ஏன்னா கொடுத்துருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கக்கூடியவங்க வந்து இடபிள்யூஎஸ்க்குள்ளே வர முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க இதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் வந்து பொருளாதார ரீதியாக பின்னடைந்தவங்களுக்கு தான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கின்ற போது இது இடஒதுக்கீடு சிதைக்கிற ஒன்று தானே பார்க்க முடியும். இடஒதுக்கீடு அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எவ்வளோ காலம் அவங்கள தான் நிராகரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எப்படி நிராகரிக்கலையே சார் யார்? இல்லை 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 அவங்களுக்கு என்ன தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 67க்கு பிறகு அவங்க ஒரு குரூப் ஒன்றில் கூட சரியாக வர முடியல. யார் வர முடியலன்னு சொல்ல? பிராமின் கம்யூனிட்டி இல்லை வரல எனக்கு தெரியும்ல, நான் எத்தனை தடவை எழுதியிருக்கிறேன். அவங்க வந்து குரூப் ஒன்றில் வரலையே. எம்பிபிஎஸ் படிக்கிற சர்வேதுமே குறைஞ்சிருச்சு சார். இஞ்சி ஐஏஎஸ்ல வந்து குறிப்பாக வந்து ஹையர் போஸ்ட்ல இன்னைக்கும் ஃபார்வர்ட் காஸ்டருடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ ரிப்போர்ட்கள் இருக்கின்ற. இல்லை இல்லை இதெல்லாம் இதெல்லாம் 64-65 முன்னாடி நடந்தது சார். இப்போ சார் ஸ்டில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ல இன்னைக்கும் வந்து ஓபிசியை காட்டிலும் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்கக்கூடிய தான் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. குறிப்பாக வந்து சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எந்த அரசாங்க வருதோ அவங்களுடைய விருப்பம் திருநெல்வேலியை சேர்ந்த வெள்ளாளர்கள் அவங்க தான் அதிகமாக இப்போ இருக்கிற ஜட்ஜிலேயே 50-60 பேரில் 80% அவங்க தான். அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ்சி கோட்டாவுக்கு கொடுத்துட்றாங்க, எம்பிசி கோட்டாவுக்கு மருத்துவரையா சொல்லி வாங்கிக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அதிகம். வாதம் வந்து இல்லை பிராமின்ஸு குறைவு தமிழகத்தில் பிராமின்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இல்ல குறைவான மக்கள் எப்படி அதிகமான இடங்களுக்கு வந்து வர முடியும்? இதுவுமே வந்து ஒரு சரியில்லாத ஒண்ணா தான். நீங்க தான் சொல்றீங்க எல்லாமே அவங்க தான் வர்றாங்க. ஒரு துறையில வந்து அதிகாரமிக்க பதவியில வந்து இருக்காங்க. நீங்க விவோ வந்து ஒப்பிடுறீங்க. இப்போ வந்து வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி. அப்படிதான் நடக்குதே தவிர ஏழைகளும் இருக்கிறாங்க. ஏழைகளில் இப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு தரணும்ல. ரெண்டாவது வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அறிவு ஆற்றல் முன்னேறிய சமுதாயத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இல்லை என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு நிகராக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நிலையும் இதில் ஏற்படுது. இதில் இந்த 27 வீக்கர் செக்ஷன் 10%ல மேகதாது அணையில வந்து தமிழக பாஜக கட்டக்கூடாது சொல்லிட்டு போராட்டமும் நடத்த முன்னெடுத்துட்டாங்க. தமிழக பாஜக போராட்டம் நடத்துறீங்க. கர்நாடகாவில் வந்து கட்டக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியது கர்நாடகா பாஜக. இது எல்லாத்துக்குமே தீர்மானம் பண்ணக்கூடியது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி. கட்டக்கூடாதுன்னு சொல்றவங்களும் பாஜக, கட்ட போறோம்னு சொல்லக்கூடியவங்களும் பாஜக. இதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியது பாஜக. இப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வாழ்கிற தமிழக விவசாயிகள் அனைத்து பிரிவு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறது. கர்நாடகா பாஜக கட்சி கர்நாடகத்தில் வாழ்கின்ற விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களுடைய பாதுகாப்புகளையும் உரிமைகளையும் சலுகைகளையும் அவர்கள் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர் அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது. இங்கே பொறுத்தவரை உதாரணத்துக்கு வேளாண்மை சட்டங்கள் 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. வேளாண்மை சட்டங்கள் பிரஸ்காரங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த வேளாண்மை திருத்த சட்டங்களால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகாரம்
சந்தைப்படுத்துதல் குறைந்தபட்ச ஆதார விலையை காட்டிலும் நூறு 150 சதவீதம் அதிகப்படுத்தி விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஒன்றும் தெரியாமல் கன்னியாகுமரி உண்மையிலே சொல்லுகிறேன், இது சரத் பவார் என்பவரும் பாதல் என்கின்ற காங்கிரஸ்காரரும் மண்டி நடத்தி பல ஆயிரம் கோடி கட்டுகிறார்கள். சரத்பவார்னுடைய டாக்டர்னுடைய இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் 10,000 crores என்று ஐடியிலே அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் மண்டி மூலமாக. அவங்க அது இல்லாமல் 40 sugar mill வச்சுருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இந்த இதை ஏன் 38 MPக்களை கொண்ட திமுக எம்பிக்கள் இந்த சட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு உண்மையிலே இது எதிர்ப்பாக இருந்திருந்தால் ஏன் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை? காங்கிரஸ்காரங்க ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக அனுப்பப்பட்ட அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசாமல் மக்கள் மன்றத்திலே போய் திசை திருப்புகிறார். மேகதாது பத்தி கேட்டுட்டு இருக்கேன். எஸ் மேகதாதுக்கு சொல்லுங்க, நான் தான் சொல்லிட்டேன். இட் இஸ் அவர் ரைட் டு ப்ரொடெக்ட் தமிழ்நாடு கல்ச்சர். இப்போ மத்திய பாஜக வந்து இந்த பக்கம் தமிழர்களுக்காக நிற்குமா இல்லை கன்னடர்களுக்காக நிற்குமா? எந்த தமிழக பாஜக தமிழக மக்களுக்காக தான் இருக்கும். முடிவெடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பாஜக யார் பக்கம் நிற்கும்? இதில் அவர்கள் தேசத்தை பார்ப்பார்கள். இரண்டு தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் பாதிக்காத அளவிற்கு அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். சார், இப்போ வந்து திமுகவுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 100 நாட்கள் வந்து 100 நாட்கள் ஆகிவிட்டது. 13ஆம் தேதி வந்தா படம் 100 நாள் ஓடி 100 நாட்கள் ஆகி இருக்கு. ஆனா இந்த நடிச்ச படம் தான் ஓட மாட்டேங்குது. இந்த ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில வந்து ஒரு 520 வாக்குறுதியை கொடுத்துருக்காரு மேனிஃபெஸ்டோவில். அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய பார்வையில் எனக்கு அரசியல் கிடைத்த அனுபவ பிரகாரம் ஒயிட் பேப்பர் அவர் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஒயிட் பேப்பரில் என்ன சொல்ல போகிறார்னா, எனக்கு 1,000,000 கோடி கடன் இருக்கிறது, 1,000,000 கோடி நான் வட்டியாக கட்ட வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர வேண்டும், 1,000,000 கோடியை நான் பென்ஷனாக தர வேண்டும், இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடியில் என்னால் ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதனால் நான் ஏற்கனவே உயர்த்தியது மின்கட்டணம் போல மின்கட்டணத்தை உயர்த்துவேன், பஸ் கட்டணத்தை உயர்த்துவேன், லேண்ட் டேக்ஸ் உயர்த்துவேன், வீட்டு வரியை உயர்த்துவேன், குடிநீர் வரியை உயர்த்துவேன் என்று மக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஒயிட் பேப்பர் இருக்க போகிறது. இல்லை 13ஆம் தேதி வந்து சமர்ப்பிக்கப்படுகிற பட்ஜெட்டை நீங்களே சொல்லியிருக்கீங்க. இது என்ன, நான் ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தேன், 40 வருஷம் அரசியலில் இருக்கிறேன், இப்படி ஒயிட் பேப்பர் இதுவரை யார் எந்த குறிப்பாக இந்த நான் எதை நான் கேட்குறேன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் கூட அரசு வந்து இந்த கொரோனா காலத்தை வந்து எப்படி கையாளதை நீங்கள் பார்க்குறீங்க? அது மத்திய மாநில அரசுகள் நன்றாக செயல்படுகிறது, சந்தேகம் இல்லை. கொடுத்த ஆனால் சுகாதார அமைச்சர் என்று சொல்கின்ற மா சுப்பிரமணி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுறதுனால மா சுப்பிரமணி அவர் தென்காசிக்கு போனால் மருந்து அனுப்பலைங்கிறாரு, திருச்சிக்கு வந்துட்டால் மருந்து வந்துருச்சுங்கிறாரு, 4.65 லட்சம் டோஸ் வந்துருச்சுங்கிறாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டால் 10வது ஓரவஞ்சனையாக செயல்படுகிறதுங்கிறாரு. இது எப்படி அனுப்புகிறாங்க? மக்கள் தொகை பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மருந்துகளை, கொரோனா மருந்துகளை. ஒரு இந்த விஷயத்தை கூட அரசியல் செய்கிறார் மா சுப்பிரமணி. அது முதலமைச்சர் அனுமதி வாங்கிட்டு பேசுகிறாரா இல்லை அவராகவே பேசுகிறாரா என்று தெரியவில்லை. பள்ளிக்கல்வி மந்திரி 9வது பாஸா முதலமைச்சரை கேட்டு சொல்வேன். 12ஆம் வகுப்புக்கு ஸ்கூல் எப்போ திறப்பீங்க முதலமைச்சரை கேட்டு சொல்வேன். ஒரு வினோதமான காட்சியை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். எது எடுத்தாலும் முதலமைச்சர் கேட்டு தான் சொல்வீர்களா? சாக் பீஸு வாங்க போகிறீங்களா, பிளாக் போர்டு வாங்க போகிறீங்களா, முதலமைச்சரை கேட்டு சொல்கிறேன். அது என்ன திருப்தி கிடைக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு, அப்புறம் எது எடுத்தாலும் கமிட்டியை வேற போட்டுடுறாங்க. அமைச்சர்களுக்கு வந்து முழுமையான அதிகாரம் திமுக அரசில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அதுதான் தமிழ்ல இவ்வளவு நேரம் சொல்றேன், நீங்க லேட்டா புரிஞ்சுக்கிட்டு. எல்லா அமைச்சர்களும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. அது போறாங்க போறாங்க. இந்து சமயம் எல்லா கோயிலுக்கும் விசிட் பண்றாங்க. எல்லா இடத்துக்கும் போறாரு சேகர் பாபு. உண்மையிலே அவர் ஒரு இந்து மதவாதி தான், கடவுள் பக்தி உள்ளவர் தான்.
சர்வசாதாரண வெள்ள வேஷ்டிக்கு பதிலாக காவி வேஷ்டி தான் அவர் 85% கட்டுறவர். எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். கோயிலெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு புனரமைப்பு செய்வதற்கு எல்லாமே போகிறாரு, அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்கூல் மினிஸ்டரு இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி ஆட்கள் இன்டர்வியூ கேட்கும்போது கேளுங்க, சிஎம் கேட்டு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன தேதி? சிஎம் கேட்டு சொல்கிறேன். நாளைக்கு என்ன தேதி? சிஎம் கேட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வினோதமாக சுயமாக ஒரு விஷயத்தை கூட சொல்ல தெரியல. சார், நீங்கள் திமுகலேருந்து வெளியேறும்பொழுது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி உதயநிதி அவர்களுடைய டாமினேஷன் கூட அங்கே அதிகமாக இருக்குன்னு அவர்கிட்ட வந்து சீட் விஷயமா அவர்கிட்ட போனேன் சொல்லிட்டு போனேன். இல்லைங்கலையே, தம்பிக்கிட்ட போனேன். அப்போ நீங்கள் அவர் உதயநிதி கிட்ட போய் பேசியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கு. நான் பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு திமுக தலைவரனுடைய மகனாக பார்த்தேன். இப்போ திரு டிப்ளிகேனி எம்எல்ஏ ஆகிட்டார். வருங்காலத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அரசியல்வாதி ஆகிட்டார். என்ன கேட்குறீங்க இப்போ? இல்லை, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்க்குறேன், உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு, அவர் செயல்பாடு என்ன? சட்டமன்றத்தில் அவர் பொதுமக்களுக்காக எப்படி வாதத்தை எடுத்து வைக்கிறாரு, எப்படி கொஸ்டின் ரேஸ் பண்ணுறாரு, எப்படி காலிங் அட்டென்ஷன் மோஷன் ரைஸ் பண்ணுறாரு, ஸ்பெஷல் மென்ஷன் எப்படி பேசுகிறாருன்னு. ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கறது, பதிலை பெறுவது, அதில் தான் தெரியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. அது என்ன தம்பி இப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டிங்க?